புரட்சியில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம் பக்தவாச்சலம் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். கலைத்துறையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஆழ்ந்த பற்று காரணமாக கடும் உழைப்பினால் நல்ல பண்புகளினால் படிப்படியாக முன்னேறி முதன்மையான ஸ்தானத்தை பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கின்ற படங்களில் ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுவராகவே தோன்றுவார். உண்மையிலேயே ஏழை மக்களிடமுள்ள ஆழ்ந்த பற்று காரணமாகத்தான் அவர் அந்த வேடத்தில் நடித்தார் என்று கூற வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் படங்களில் புதுமைகளும் புரட்சி கருத்துகளும் நிரம்ப இருக்கும். மக்கள் என் பக்கம் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்வது போல் எம்ஜிஆர் அவர்கள் பக்கம் மக்கள் சக்தி இருப்பதை பலமுறை கண்டிருக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற மேல்சபை உறுப்பினராக இருந்தபோது தொழிலாளர்களுக்காக அவர்கள் நலனுக்காக என்னிடம் பலவற்றை கூறியது இன்னமும் நினைவில் இருக்கிறது. சட்டமன்ற மேலவையிலும் இதே போல் பேசியிருக்கிறார். தொழிலாளர்கள் விவசாயிகளிடத்தில் மிகுந்த நல்லெண்ணமும் பற்றும் கொண்டவர் எம்ஜிஆர். ஏழை மக்கள் சிரமப்படக்கூடாது, அவர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பது குறித்து மிகவும் அக்கறை காட்டுவதை அன்று கண்டேன். இன்றும் அதே எண்ணத்தை அவரது செயல்களிலிருந்து காண்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணாவின் மீது உள்ள ஆழ்ந்த பக்தி காரணமாகத்தான் அண்ணாவின் பெயராலேயே கட்சியை தொடங்கினார். மதுவிலக்கில் தீவிரம் காட்டுகிறார். அண்ணாவும் அப்படித்தான் இருந்தார். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மதுவிலக்கினால் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் மத்திய அரசு உதவி செய்யாவிட்டாலும் நான் அதனை கைவிட மாட்டேன் என்று கூறினார். அதே போலவே மதுவிலக்கில் தீவிரமாக இருப்பதற்காக முதல்வர் எம்ஜிஆரை பாராட்டுகிறேன். முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நிர்வாகத்தில் முறைகேடுகள் இல்லை என்பதை அறிகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மத்தியில் வேறு கட்சி ஆட்சி, மாநிலத்தில் வேறு கட்சியின் ஆட்சி என்று இருக்கும் போது இரு அரசுகளிடையே உறவு கெடாமல் பார்த்துக் கொள்வதற்கும் ஒத்துழைப்பை பெறுவதற்கும் மிகுந்த சாமர்த்தியம் வேண்டும். அந்த சாமர்த்தியம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருப்பதால் தான் பல பிரச்சனைகளை சமாளிக்கிறார், தீர்த்து வைக்கிறார். எத்தனையோ கஷ்டங்களுக்கிடையில் ஒன்றின் மீது ஒன்றாக பல தொல்லைகள் வந்தாலும் நன்கு சமாளிக்கிறார். அரசில் உள்ளவர்கள், அரசாங்கத்துக்கு வெளியே உள்ள மக்கள், ஆட்சி கட்சியினர், எதிர்கட்சியினர் ஆகிய எல்லோருக்கும் ஏதாவது குறை இருக்கத்தான் செய்யும். எல்லோரையும் முழு திருப்திப்படுத்திவிட யாராலும் முடியாது. என்றாலும் முடிந்தவரையில் அந்த குறைகளை போக்குவதில் நிறைவாக செயல்படுகிறார் எம்ஜிஆர் அவர்கள். கஷ்டப்படும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தொழிலாளர்களிடம் அவர் அக்கறை காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக உள்ளது. முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பிற்பட்ட சமுதாயத்தினருக்கு ₹9,000 வருமான வரம்பு உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்றால் பிற்பட்ட மக்களில் இருக்கும் அடித்தள ஏழை மாணவர்கள் இந்த அளவிற்கு பொறியியல் கல்லூரியை எட்டி பார்த்தும் இருக்க முடியாது, வகுப்பறையை தொட்டு பார்த்தும் இருக்க முடியாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி முன்னாள் தமிழக முதல்வர் எம் பக்தவாச்சலம் அவர்கள் கூறுகிறார்.